حور العين تناديني فدعيني أماه دعيني لتبكي دموعك يا أمي عن دربي لا لن تثنيني أمام طريقي قد وضحا والقلب يسير به فرحا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين رضوان الله كلهم أجمعين أما بعد. سرو புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கே உரித்தாக இந்த வேண்டியவனாக. சலாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபவ் தாபியங்கள், வலிமார்கள், சுகதாக்கள், நல்லடியார்கள், அத்துணை பேர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக. கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எமது உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தை படைக்கின்றான். படைத்த ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகுக்கு ஒரு அருட்குடையாகவும், உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ஒரு நபியாகவும் அனுப்புகின்றான். அவ்வாறாக நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பிய ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு என்று மாதங்களை கொடுக்கின்றான், மாதங்களுக்கென்று சிறப்பையும் கொடுக்கின்றான். அவ்வாறான சிறப்பு பெற்ற மாதங்களிலான் ரஜபுடைய மாதத்தை கடந்து நாம் எல்லாம் ஷஅபானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுவார்களாம், ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா في رجب وشعبان وبلغنا رمضان يا ارحم الراحمين. இறைவனே, ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எமக்கு பரக்கத்து செய்வாயாக, இன்னும் ரமலானை அடைய செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஅபான் மாதத்தையும் ரஜப் மாதத்தையும் ரமலான் மாதத்தையும் மூன்று மாதங்களையும் பிணைந்து சங்கைக்குரிய மாதம், பரக்கத்துக்குரிய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கெல்லாம் துஆவை கற்றுத் தருகின்றார்கள். அவ்வாறான ஷஅபானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து இந்த ஷஅபானில் நாம் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுவார்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஅபான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், எப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பை விடுவார்களோ என்று நான் எண்ணுகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பை நோற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்று ஷஅபானுடைய மாதத்தினுடைய சிறப்பை ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கின்றார்கள். இமாம்கள் வரவழக்கணம் சொல்கின்ற பொழுது, ரஜபுடைய மாதம் மனிதர்களுக்கு ஒரு விதையை விதைக்கின்ற மாதமாக இருக்கின்றது. அதனை அடுத்து வரக்கூடிய மாதம் ஷஅபானுடைய மாதம் என்பதால், அந்த ஷஅபானுடைய மாதத்தில் மனிதர்கள் விதைத்த விதைக்கு நீரூற்றுகின்ற மாதம் என்று இமாம்கள் வரவிலக்கிடம் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் விதைத்த விதைக்கு ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் நீரூற்றுவது என்று சொன்னால் அது எவ்வாறு, எந்த அடிப்படையில் நாங்கள் ஷஅபானுடைய மாதத்தில் விதைத்த விதைக்கு நாங்கள் நீரூற்றுவது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக நன்மையை செய்வதன் மூலமாக ரமலானை அடைந்து அந்த ரமலானுக்குரிய பலன்களை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமான அமல்களை செய்பவர்களாக இருந்தார்களாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், சஹாபா தோழர்களை பார்த்து, எனது அருமை தோழர்களே, நீங்கள் செய்கின்ற அமற்கள், நீங்கள் செய்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதத்தில் செய்கின்ற அமற்களை எல்லாம் நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள்.
எப்போது ஒரு மனிதன் வேலை செய்து களைப்புற்று போவானோ அதுபோன்று நீங்கள் அமல் செய்வதிலே களைப்புற்று போகின்ற வரைக்கும் நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஷபானுடைய மாதத்தினுடைய சிறப்பை சஹாபா தோழர்களுக்கு மத்தியில் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்தின் நோன்பு நோக்கின்ற நோன்பை ஷபானுடைய மாதத்திலிருந்து நீங்கள் பயிற்சி பாசறையாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஷபானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பை நோற்று பழகினீர்கள் என்றால் ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை அழகிய முறையில் நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்கின்ற விடயத்தையும் இந்த ஷபானுடைய மாதத்தின் நாயகம் கற்றுத்தருகின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுதோ ஷபானுடைய மாதத்தில் நிஸ்பு ஷபான் என்று சொல்லக்கூடிய ஷபானுடைய நடுப்பகுதியில் தான் பராத் என்கின்ற இரவை வைத்திருக்கின்றான். அவ்வாறான அந்த இரவின் மூலமாக மனிதனுடைய நன்மை தீமை எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அவனுடைய கலாக்கதிர் ஏற்றப்படுகின்ற மாதமாகவும் ஷபானுடைய மாதம் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய ரூஹ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு காலம்தான் என்று நிர்ணயிக்கப்படுகின்ற வரை அந்த நிர்ணயிக்கப்படுகின்ற நாளும் அன்றைய நாளாகத்தான் ரமலானுடைய ஷபானுடைய நடுப்பகுதியாக இருக்கின்றது. இவ்வாறு ஷபானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு சஹாபாக்களையும் பார்த்து இன்னென்ன விடயத்தை நீங்கள் ஷபானுடைய மாதத்தில் செய்து கொள்ளுங்கள், இன்னென்ன விடயங்களை நீங்கள் நன்மையான காரியங்களை ஷபானுடைய மாதத்தில் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, இன்றைய சமுதாயம் எந்த நிலையில் ஷபானுடைய மாதத்தை கழிக்கின்றது, ஷபானுடைய மாதத்திலே நாயகம் கற்றுத்தந்த வழி என்ன, நம்முடைய சமுதாயம் செய்கின்ற வழி என்ன என்று பார்க்கின்ற பொழுதோ முற்றிலும் மாறாக இன்றைய சமுதாயத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முந்தைய மாதம் ஷபானுடைய மாதம் அந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக நோன்பு நோற்றார்கள். இன்று நம்முடைய சமுதாயம் அதிகம் அதிகமாக நோன்பை நோற்பதை விட்டுவிட்டு அதிகம் அதிகமாக பாவத்திலேயே நம்முடைய சமுதாயம் மூழ்கிக்கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் நாம் எங்கே நாயகத்தை பின்பற்றுகின்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பை நோற்று இருக்கின்ற நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், நாயகமே ஏன் இவ்வளவு அதிகமாக மாதம் முழுக்க நீங்கள் நோன்பை நோக்கிறீர்கள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபா தோழர்களே இந்த ரமலான் இந்த ஷபானுடைய மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய கலாக்கதிரை நிர்ணயிக்கின்றான். இவ்வாறு நிர்ணயிக்கின்ற இந்த ஷபானுடைய மாதத்திலே நான் அல்லாஹ்விடத்தில் நோன்பாளியாக இருக்க கூடாதா என்கின்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த ஷபானுடைய நடுப்பகுதி ஷபானுடைய மாதத்திலே நாயகம் நோன்பாளியாக அவருடைய கலாக்கதிர் நிர்ணயிக்கப்பட வேண்டும், அவருடைய ரூஹ் நோன்பாளியாக கைப்பற்றப்பட வேண்டும் என்று ஷபானுடைய மாதத்தில் நோன்பை நோற்றார்கள். அதே நோன்பை நம்முடைய சமுதாயமும் நோக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆனால் எந்த நாயகம் நான் நோன்போடு மரணிக்க வேண்டும், எனது உம்மத்து நோன்போடு மரணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நாயகத்தினுடைய இந்த உம்மத் நோன்போடு மரணிக்க தேவையில்லை, நான் பாவத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று ஷபானுடைய மாதத்திலும் பாவங்களை செய்து கொண்டு இன்றைய சமுதாயம் நாட்களையும் மாதங்களையும் கடத்திக் கொண்டிருக்கின்றது என்றால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேயர்களே, ஷபானுடைய மாதம் என்றால் ஒரு மனிதன் புனிதமிக்க ரமலானை அடைகின்ற பொழுதும் அவன் எந்த ஒரு பாவம் அற்றவனாக பாவம் இல்லாத புனிதனாக புனிதமிக்க ரமலானை அடைகின்ற பொழுதுதான் முதல் பத்தில் ரஹ்மத்தையும் இரண்டாவது பத்தில் மகவிரத்தையும் மூன்றாவது பத்தில் நரகத்தை விட்டும் அவன் பாதுகாவல் தேடுவதற்கு உகந்த மாதமாக ரமலானுடைய மாதம் ஆக வேண்டும். அவ்வாறு ஆகுவதற்கு நாம் ஷபானில் இருந்து நாங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஷபானுடைய மாதத்தில் செய்கின்ற நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
ஷாபானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் களைப்பூன்ற அறைக்கும், ஒரு மனிதன் வேலையாளி தொழிலாளி வேலை செய்து செய்து களைப்பூட்கின்ற வரைக்கும் அந்த மனிதன் வேலை செய்கின்றான் அல்லவா, அது போன்று அல்லாஹ்வுக்கு தன்னுடைய இபாதத்திலே செய்கின்ற அளவு ஒரு மனிதன் சோர்வடைகின்ற வரைக்கும் அவன் இபாதத்திலே செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற மாதமாக ஷஅபானுடைய மாதத்தை நாம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றான். இதற்கு முன்னால் ஷஅபானை வீணாக கழித்த மனிதர்கள் இந்த ஷஅபானில் இருப்பதாக தெரியவில்லை. 100 பேர் இருந்திருந்தால் இந்த ஷஅபானில் 20 பேர் தான் இருக்கின்றோம். ஏன்? அவர்கள் இந்த ஷஅபானில் உயிரோடு இல்லை, அவருடைய கலாக்கதிர் முடிவடைந்து விட்டது. இந்த நிலைமை நமக்கும் வரலாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்து இருக்கின்றது. இவ்வாறான மௌத்து வருகின்ற வரைக்கும் ஒரு மனிதன் இந்த ஷஅபானை நாங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு பிரயோஜனமற்ற ஷஅபானாக இந்த ஷஅபானை கழித்து விட்டு நாம் நினைக்கலாம் அடுத்த ஷஅபானில் நாம் நோன்பாளியாக இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய வழிமுறையை அடுத்த ஷஅபானில் நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று எத்தனையோ சகோதரர்கள் நினைக்கின்றார்கள். இன்னும் சில சகோதரர்கள் அவ்வாறான நினைப்பே இல்லாதவராக இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, 5 விடயம், சில விடயங்கள் நாம் செய்வதற்கு முன்னால் அது தவறி போய்விடும். ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்னால் நன்றாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஷஅபான் போவதற்கு முன்னால் அந்த ஷஅபானை அழகிய முறையில் நாங்கள் பராமரித்து அந்த ஷஅபானுடைய விடயங்களை பொக்கிஷங்களை பரக்கத்துகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இவ்வாறான முறையில் நாங்கள் செய்யவில்லை என்றால் மரணம் வருகின்ற வரைக்கும் நாங்கள் நன்றாக வாழாவிட்டு மரணத்தை அடைகின்ற பொழுது மரணத்திற்கு பிறகு நமக்கு வாழ்க்கை கிடையாது, இந்த உலகத்தில் வாழ்க்கை கிடையாது. ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நாயகம் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை நாம் செய்யாவிட்டு அடுத்த ஷஅபானில் நாம் உயிரோடு இல்லை என்றால் நாம் அந்த நேரத்தில் நினைப்போம், இதற்கு முன்னால் வந்த ஷஅபானிலே நாங்கள் அழகிய முறைகளை நோன்பை நோட்டிருக்கலாமே என்று நாளை மறுமையில் நாம் ஒவ்வொருவரும் கை செய்தப்பட்டவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதத்திலே நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அதிகம் அதிகமாக நாங்கள் நோன்பை நோட்பதன் மூலமாக அதிகம் அதிகமாக இபாதத்துகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மேலான தரதாவை பெற்று நாளை மறுமையிலே ஜன்னத்தில் பிர்தோஸில் சேர்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாங்க. வஆஃபிர தவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். يا ربي صلِّ وسلِّم.